ஒன்று குறிப்பேடு பிரிவு ரெண்டு. இஸ்ரேலின் மைந்தர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். தான், யோசேப்பு, பெய்யமின், நப்தலி, காத்து, ஆசேர். யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா. இம்மூவரும் கானானிய பெண் பத்சுவாவிடம் அவருக்கு பிறந்தவர்கள். அவர்களில் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவரின் பார்வையில் தீயவனாயிருந்ததால் அவர் அவனை சாகடித்தார். யூதாவின் மருமகள் தாமார் அவருக்கு பெற்ற புதல்வர் பெரேட்சு, செராகு. யூதாவின் புதல்வர் மொத்தம் ஐந்து பேர். பெரேட்சின் புதல்வர் எட்சரோன், ஆமுல். செராகின் புதல்வர் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா. ஆக மொத்தம் ஐந்து பேர். விளக்கப்பட்டதை வைத்துக் கொண்டதால் தவறிழித்து இஸ்ரேலருக்கு பெருங்கேடு விளைவித்த ஆக்கார் கர்மியின் புதல்வருள் ஒருவன். ஏத்தானின் மகன் அசரியா. எட்சரோனுக்கு பிறந்த புதல்வர் எரக்குமவேல், இராம், கெலுபாய். ராமாவுக்கு அமினதாபு பிறந்தார். அமினதாபுக்கு யூதா மக்களின் தலைவராகிய நகசோன் பிறந்தார். நகசோனுக்கு சல்மா பிறந்தார். சல்மாவுக்கு போவாஸ் பிறந்தார். போவாசுக்கு ஓபேது பிறந்தார். ஓபேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு பிறந்தவர்கள் தலைமகன் எலியாபு, இரண்டாம் மகன் அமினதாபு, மூன்றாம் மகன் சிமையா, நான்காம் மகன் நெத்தேனியல், ஐந்தாம் மகன் இரதாய், ஆறாம் மகன் ஒட்சேம், ஏழாம் மகன் தாவீது. இவர்களின் சகோதரிகள் செருயா, அபிகாயல், செரியாவின் புதல்வர் அபிசாய், யோவாப், அசாயல் என்னும் மூவர். அபிகாயில் இஸ்மையலராகிய எத்தேருக்கு அமாசாவை பெற்றெடுத்தார். எட்சரோனின் மகன் காலேபுக்கு தன் மனைவி எரியோத்தை சார்ந்த அசூபா மூலம் பிறந்த புதல்வர்கள் இவர்களே. ஏசேர், சோபாபு, அர்த்தோன். அசூபா இறந்தபோது காலேபு எப்ராத்தை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு கூரை பெற்றெடுத்தார். கூருக்கு ஊரி பிறந்தார். ஊரிக்கு பெர்சலையில் பிறந்தார். பின்பு எட்சரோன் தமக்கு 60 வயதான போது கிளையாதின் மூதாதையான மாக்ரின் புதல்வியை மணந்து அவருடன் உறவு கொண்டார். அவர் அவருக்கு செகுபை பெற்றெடுத்தார். செகுபுக்கு யாயிர் பிறந்தார். இவருக்கு கிளையாது நாட்டில் 23 நகர்கள் இருந்தன. கெசூரும் ஆராமும் அவளிடமிருந்து அவ்வோத் யாயிரையும் கெனாத்தில் உள்ள சிற்றூர்களையும் சேர்த்து மொத்தம் 60 நகர்களை கைப்பற்றினார்கள். இவையாவும் கிளையாதின் மூதாதையாகிய மாக்ரின் புதல்வர்களுக்கு உரியவை. எட்சரோன் எப்ரத்தாவில் இறந்த பின் அவர் மனைவி அபியா காலேபுக்கு தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூரை பெற்றெடுத்தாள். எட்சரோனின் தலைமகனான எரக்குமவேலின் மைந்தர் தலைமகன் ராம் மற்றும் பூனா, ஓரேன், ஒட்சேம் ஆகியா. ரகுமவேலுக்கு அத்தாரா என்ற மற்றொரு மனைவி இருந்தார். அவரே ஓனாமின் தாய். எரக்குமவேலின் தலைமகனான ஈராமின் புதல்வர் மாக்காசு, யாமின், ஏகேர். ஓனாமின் புதல்வர் சம்மாய், யாதா. சம்மாயின் புதல்வர் நாதாபு, அபிசூர். அபிசூரின் மனைவி பெயர் அபிகாயில். அவர் அவருக்கு அக்பாரையும் மோலிதையும் பெற்றெடுத்தார். நாதாபின் புதல்வர் செலேது. அப்பையும் செலேது புதல்வர் என்று இறந்தார். அப்பையும் புதல்வர் இசி. இசியின் புதல்வர் சேசான். சேசானின் புதல்வர் அக்லாய் ஒருவர். சம்மாயின் சகோதரரான யாதாவின் புதல்வர் எத்தேர், யோனத்தான். எத்தேர் புதல்வர் என்று இறந்தார். யோனத்தானின் புதல்வர் பெலேத்து, சாசா. இவர்கள் இரக்குமவேலின் வழிமரபினர். சோசானுக்கு புதல்வர் இல்லை, புதல்வியர் மட்டுமே இருந்தனர். சோசானுக்கு யார்கா என்ற எகிப்திய பணியாளர் ஒருவர் இருந்தார். சேசான் தம் புதல்வர்கள் ஒருவரை யார்கா என்ற தம் பணியாளருக்கு மனமுடித்து கொடுத்தார். அவர் அவருக்கு அத்தாயை பெற்றெடுத்தார். அத்தாய்க்கு நாத்தான் பிறந்தார். நாத்தானுக்கு சாபாத்து பிறந்தார். சாபாத்துக்கு எப்லால் பிறந்தார். எப்லாலுக்கு ஒபேது பிறந்தார். ஒபேதுக்கு ஏகு பிறந்தார். ஏகுவுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு ஏலிசு பிறந்தார். ஏலிசுக்கு எலையாசர் பிறந்தார். எலையாசுக்கு சிஸ்மாய் பிறந்தார். சிஸ்மாய்க்கு சல்லூம் பிறந்தார். சல்லூமுக்கு எக்கமியா பிறந்தார். எக்கமியாவுக்கு எலிசாமா பிறந்தார். எரகுமவேலின் சகோதரரான காலேபின் மைந்தர் தலைமகன் மேசா. இவர் சீபியின் தந்தை. இவர் எப்ரோனின் தந்தையாகிய மாரேசாவின் புதல்வர். எப்ரோனின் புதல்வர் கோராகு.
தப்புவாக ரெக்கேம் செமா செமாவுக்கு இரகாம் பிறந்தார் இவர் யோர்காயாமின் தந்தை இரகாமுக்கு சம்மாய் பிறந்தார் சம்மாயின் புதல்வர் மாக்கோன் மாக்கோன் பெத்சூரின் தந்தை காலேபின் மருமனைவி ஏப்பா ஆரோனையும் மோசாவையும் காசேசையும் பெற்றெடுத்தார் ஆரோனுக்கு காசேஸ் பிறந்தார் எக்தாயின் புதல்வர் ரக்கேம் யோதாம் கேசான் பெலேது ஏப்பா சாகோபு காலேபின் மருமனைவி மாக்கா செபேரையும் திர்கனாவையும் பெற்றெடுத்தார் மேலும் அவர் மத்மன்னாவின் தந்தை சாகாபையும் மக்பேனாவிற்கும் கிபையாவிற்கும் தந்தையான செவாவையும் பெற்றெடுத்தார் காலேபின் புதல்வி அக்சா இவர்களே காலேபின் புதல்வர்கள் எப்ரத்தாவின் தலைமகனான கூரின் புதல்வர் கிரையாத்து ஏயாரிமின் மூதாதையான சோபால் பெத்லகேமின் மூதாதையான சல்மா பெத்காதேரின் மூதாதையான அரேபு கிரியத்து ஏயாரிமின் மூதாதையாக சோபாலின் மற்ற புதல்வர் ஆரேவே அச்சிமெனு கோத்து கிரியத்து ஏயாரிமின் குடும்பங்கள் இத்தியர் பூத்தியர் சுமாத்தியர் மிஸ்ராவியர் இவர்களிடமிருந்து சேராத்தியரும் எஸ்தாவோலியரும் தோன்றினர் சல்மாவின் புதல்வர் பெத்லகேமியர் நெச்சோபையர் அச்சரோத் பெத்யோவாபு மானா கத்தியரிலும் பாதி மக்களான சோரியர் யாபேத்தில் குடியிருந்த எழுத்தரின் குடும்பங்கள் திராத்தியர் சிமயாத்தியர் சூக்காத்தியர் ரகேபு வீட்டாரின் மூதாதையான அமாத்திலிருந்து தோன்றிய கேனியர் அவர்களே வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளங்களை வழங்கிட வந்திடுவா வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளங்களை வழங்கிட வந்திடுவாய் ஒன்று குறிப்பேடு பிரிவு மூன்று எபிரோனில் தாவீதுக்கு பிறந்த புதல்வர் இவர்களே இஸ்ரேலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைமகன் அம்னோன் கர்மேலை சார்ந்த அபிகாயல் பெற்றெடுத்த தானியேல் இரண்டாம் அவர் கெசூரின் அரசன் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோம் மூன்றாம் அவர் அகீது பெற்றெடுத்த அதோனியா நான்காம் அவர் அபியாத்தாள் பெற்றெடுத்த செப்பதியா ஐந்தாம் அவர் மனைவி ஏக்லா பெற்றெடுத்த இத்ரயாம் ஆறாம் அவர் இந்த ஆறு பேரும் எபிரோனில் அவருக்கு பிறந்தவர்கள் அங்கே அவர் ஏழு ஆண்டுகளும் ஆறு மாதங்களும் ஆட்சி செலுத்தினார் எருசலேமிலோ 33 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் எருசலேமில் அவருக்கு பிறந்தோர் இவர்களே அம்மிலியலின் புதல்வர் பத்சுவா பெற்றெடுத்த சிமையா சோபாபு நாத்தான் சாலமோன் ஆகிய நால்வர் ஏனையோர் இப்கார் எலிசாமா எலிப்பலேற்று நோகாகு நோபேகு யாப்பியா எலிசாமா எலையாதா எலிப்பலேற்று ஆகிய ஒன்பது பேர் இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர் மற்றும் இவர்களின் சகோதரி தாமார் இன்னும் மறுமனைவரி மூலம் அவருக்கு வேறு புதல்வர்களும் இருந்தனர் சாலமோனின் புதல்வர் ரெகபயாம் அவர் மகன் அபியா அவர் மகன் ஆசா அவர் மகன் யோசபாத்து அவர் மகன் யோராம் அவர் மகன் அகசியா அவர் மகன் யோவாசு அவர் மகன் அமட்சியா அவர் மகன் அசரியா அவர் மகன் யோத்தாம் அவர் மகன் ஆகாசு அவர் மகன் எசேக்கியா அவர் மகன் மனாசே அவர் மகன் ஆமோன் அவர் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகனான் இரண்டாம் அவர் யோயாக்கிம் மூன்றாம் அவர் செதேக்கியா நான்காம் அவர் சல்லூம் யோயாக்கிம் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா அவர் மகன் செதேக்கியா சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர்கள் அவர் மகன் செயல்தியேல் மல்கிராம் பெதாயா செனாட்சர் எக்காமியா ஒசாமா நெதேமியா பெதேயாவின் புதல்வர் செருபாவேல் சிமையே செருபாவேலின் புதல்வர் மெசுலாம் அனனியா அவர்களின் சகோதரி சலாமித்து மற்றும் ஆசுபா ஓஹேல் பெரேக்யா அசாதியா யூஷபு கெதேசு என்னும் ஐவர் அனனியாவின் புதல்வர் பெலட்ரியா எசையா அவர் மகன் ரபையா அவர் மகன் அர்னான் அவர் மகன் ஒபதியா அவர் மகன் செக்கனியா செக்கேனியாவின் புதல்வர் செமாயா அவர் புதல்வர் அற்றூசு இஹால் பாரியாகு நேரியா சாவாற்று ஆக மொத்தம் அறுவர் நேரியாற்றின் புதல்வர் எலியோவனாய் ஐசேக்கியா அஸ்கிரிகாமின் மூவர்
எளியவனாயின் புதல்வர் உதேவியா, எலியாசிபு, பெலாயா, அக்கூபு, யோகனான், தெலாயா, அனானி என்னும் எழுவர். என் இதயம் அழைக்கின்றது இறைவா, என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. என் இதயம் அழைக்கின்றது இறைவா, என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. ஒன்று குறிப்பேடு, பிரிவு நான்கு. யூதாவின் புதல்வர் பெரேஷு, எட்சரோட், கர்மி, கூர், சோபால். சோபாலின் மகன் ரயாயாவுக்கு யாகத்து பிறந்தார். யாகத்துக்கு அகுமாயும் இலகாதும் பிறந்தனர். சோராவியர் குடும்பங்கள் இவையே. ஏத்தாம் என்னும் மூதாதையின் வழிமரபினர் இவர்கள். இஸ்ரேல் இஸ்மா இஸ்பாசு அவர்களின் சகோதரி பெயர் அட்ஜலெல் போனி. மேலும் கெதோரின் மூதாதை பெனிவேல், ஊசாவின் மூதாதை எட்சேர். இவர்கள் பெத்லகேமியரின் மூதாதையும் எப்ராத்தா என்பவரின் தலைமகனுமான கூரின் புதல்வர்கள். தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூருக்கு ஏலா, நாரா என்னும் இரு மனைவியர் இருந்தனர். நாரா அவருக்கு அகுசாம், ஏபேர், தேமனி, அகஸ்தாரி ஆகியோரை பெற்றெடுத்தாள். நாராவின் புதல்வர் இவர்களே. ஏலாவின் புதல்வர் செரேத்து, இஷ்சகார், எத்னான். அனுபு சோபாபா, ஆறு மகன் அகராகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தை. யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார். அவரின் தாய், நான் வேதனையிற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். சூகாவின் சகோதரருக்கு கெலுபுக்கு மெஹீர் பிறந்தார். அவர் எஸ்தோனின் மூதாதை. எஸ்தோனுக்கு பெத்ராபா, பாசையாகு, ஈர்னகாசின் மூதாதை தெகினா ஆகியோர் பிறந்தனர். இவர்கள் ராக்காவில் வாழும் மனிதர்கள். கெனாசின் புதல்வர் ஒத்னியேல், செராயா, ஒத்னியலின் புதல்வர் அத்தாத்து, மேயோனாத்தாய். மேயோனாத்தாய்க்கு ஒப்ரா பிறந்தார். கோராசாம் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த கைவினைஞரின் மூதாதையான யோவாபு செராயாவுக்கு பிறந்தார். எப்புன்னே மகன் காலேபின் புதல்வர் ஈரு, ஏலா, நாவாம். ஏலாவின் மகன் கெனானி. எகுலலேலின் புதல்வர் சீபு, சிப்பா, திரியா, அசரேல். எஸ்ராவின் புதல்வர் எத்தேர், மெரேது, எப்பேர், யாலோன், மெரேது மணந்த பார்வோன் மகள் பித்தியா பெற்றெடுத்த புதல்வர் மிரியாம், சம்மாய். எஸ்தமோவாவின் மூதாதையர் இஸ்பாக். மெரோகின் யூதா குல மனைவி பெற்றெடுத்தவர் கெதோரின் மூதாதை ஏரேது. சோக்கோலின் மூதாதை கெபேர். சானோவாக்கின் மூதாதை எகுத்தியேல். நாகாமின் சகோதரியாகிய ஓதியாவின் மனைவி பெற்றெடுத்தவர் கர்மியரான ஹெய்லாவின் மூதாதை, மக்காத்தியரான எஸ்தமேவாவின் மூதாதை. சீமோனின் புதல்வர் அம்னோன், ரின்னா, பென்கானான், தீலோன், இசியேன் புதல்வர் சோகேத்து, பென்சகேத்து. யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேகாவின் மூதாதை ஏர், மாரேசாவின் மூதாதை இலதா, பெத்தஸ்பேயாவின் நாற்பட்டு நெய்த தொழிலாளர் குடும்பங்கள். யோக்கிம் கோஸ்பாவை சார்ந்த ஆள்கள் மோவாபியரை மணந்த யோவாசு, சாராபு என்பவர்களுமே. அவர்கள் பெத்லகேம் திரும்பியுள்ளார்கள். இவற்றிற்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை. அவர்கள் நித்தாயிமிலும் கெதேராவிலும் குயவராய் வாழ்ந்தனர். அவர்கள் அரசு பணிக்கென அரசருடன் அங்கேயே வாழ்ந்து வந்தனர். சிமியோனின் புதல்வர் நெமுவேல், யாமின், யாரிபு, செராகு, சாவுல். அவர் மகன் சல்லும், அவர் மகன் மிம்சாம், அவர் மகன் மிஷ்மா. மிஸ்பாவின் புதல்வர் அவர் மகன் அமுவியேல், அவர் மகன் சக்கூர், அவர் மகன் சிமெயி. சிமெயிக்கு 16 புதல்வரும் 6 புதல்வியரும் இருந்தனர். அவரின் சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை.
தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.